அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வேந்தன்பட்டி அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சொக்கலிங்கேஸ்வரர் மற்றும் நயநந்தீஸ்வரர் திருக்கோயிலின் 9வது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் 3ஆம் நாள் கலை நிகழ்ச்சிகள் இன்று ஆரம்பமாக இருக்கிறது. இன்று இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாக இருக்கிறது. அனைவரும் ஆவலோடு காத்திருக்கின்றீர்கள், மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி நாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நடனம், நாட்டியம் மற்றும் சிறப்புரை நிகழ இருக்கின்றது. இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாக இருக்கின்றது. பொறுமை காக்கவும். திரு நம் மண்ணை சேர்ந்த திரு சாதனாஸ்ரீ அவர்கள் நாட்டியம் ஆடுவார்கள். பாடல் ஓம் நமச்சிவாய. அவர்களின் குரு திரு சிவகதிர். தந்தையார் அவர்கள் திரு பாண்டியராஜன். அவர்களை பற்றி அவர்களது தாத்தா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். ஓம் நம பார்வதி பதையே அருள் மகாதேவா. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திரு சிவனே போற்றி. காசி விஸ்வநாதா விஷாலாட்சி, ராமநாத சுவாமி பார்வத்த பத்னி பராசக்தி, ஐலாண்ட ஈஸ்வரர் ஐலாண்ட ஈஸ்வரர் அபிராமி தேவி தேவியார், மகாலிங்கேஸ்வரர் சுந்தர லிங்கேஸ்வரர் சுயம்பு லிங்கேஸ்வரர் கோடி லிங்கேஸ்வரர் வெள்ளியங்கரி ஆண்டவா திரு நந்தி பகவான் வெர்வேவேல் முருகனுக்கு அருகரம். இப்பொழுது நமது வேந்தன்பட்டி இடையபோதூர் நகரத்தாருடைய சீரும் சிறப்புமாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறிருக்கின்றது. அது சமயம் நம்மளுடைய வேந்தன்பட்டி இடையபோதை சேர்ந்த நம்முடைய பாண்டிக்கோனார் பேத்தியுமான ஸ்ரீ சாதனாஸ்ரீ அவர்கள், பாண்டியராசன் சங்கீதாவுடைய மகள், இப்பொழுது நம்ம இந்த அரங்கேற்றத்திலே சில கோயில்களை அரங்கேற்றிருக்கின்றார்கள். நம்மளுடைய ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் முக்கிய தலங்கள் அரங்கியிருக்கின்றார்கள். நகரத்தார்கள் நமக்கு உறுதுணை இருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுக்க நம்மளுக்கு அழைப்பு கொடுத்து, மேலும் நமக்கு இந்த மேடையில் நம்மளை பேத்தி நடனமாடுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து எங்கள் நன்றி குடும்ப நன்றி நகர்த்தாருக்கு வாழ்க வளமுடன் மையகமே. நன்றி. அவர்கள் சாங்
என்னாலும் அழியா எம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் எனக்கு உயிர் கொடுத்த என் தந்தை தாய்க்கும், பின் அறிவை ஊட்டிய என் ஆசிரியர்களுக்கும், உயிரையும் அறிவையும் அறவே வழிநடத்த துணையாயிருக்கும் என் குல தெய்வங்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் மான்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், என் வயது நண்பர்களுக்கும், நம் எதிர்கால சந்ததியினருக்கும் வணக்கம். இன்று நான் நம் கண்களுக்கு தெரியாமல் கைகளில் படாமல் செலவாகும் வருமானத்தை பற்றி பேச இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? யோசிக்க வேண்டாம், நானே கூறுகிறேன். வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னரே இன்று நாம் படும் பாட்டை பாட்டாய் எழுதிவிட்டார் நம் கவியரசர் கண்ணதாசன். நம் பாட்டனும் பூட்டனும் அவர்கள் கையில் இருந்த வருமானத்தை எப்படி செலவு செய்யலாம், ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் எப்படி சேமித்து பின் அதை வாங்கலாம் என்று திட்டமிட்டார்கள். ஏன், வீடுகளை கூட முதல் கட்டு, இரண்டாம் கட்டு என்று சிறுக சிறுக சேமித்து மெதுவாக கட்டினார்கள். இன்று கடிகார முள்களை விட வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் நமக்கு அத்தியாவசிய தேவையை விட்டுவிடுவோம், ஆடம்பர செலவுகளுக்கு கூட சேமிப்பை நம்ப தயாராக இல்லை, பொறுமையும் இல்லை. இந்த நவீன உலகத்தில் நம்மை செலவு செய்ய வைக்க பல வலைகள் இருக்கின்றன. அதில் முதல் வலை இஎம்ஐ. ஒரு பொருள் வேண்டுமா, நீங்கள் காத்திருக்க வேண்டாம், உடனே வாங்கிவிடலாம், 0% வட்டிங்க, மாதா மாதம் கட்டினால் போதும் என்பார்கள். மிகவும் ஆபத்தான வலை. அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் இனி வர இருக்கும் வருமானத்திற்கு செலவு கணக்கு தயார், இன்றே, பல மாதங்களுக்கு. அடுத்த வலை தள்ளுபடி. எதை பார்த்தாலும் தள்ளுபடி. நாம் காலையில் பல் துளக்கும் டூத் ப்ரஷில் இருந்து போடும் சட்டை, பேசும் கைபேசி, பார்க்கும் தொலைக்காட்சி, சாப்பிடும் சாப்பாடு என அனைத்திலும் தள்ளுபடி. ஒரு சட்டை எடுக்க சென்றால் கடைக்காரன் கூறுவான் பை டூ கெட் ஒன் என்று. சொன்ன அடுத்த நொடியில் ஒரு சட்டைக்குத்தான் பணம் இருக்கிறது என்றால் பரவாயில்லை, கிரெடிட் கார்டு போட்டுக்கொள்ளலாம் என்று உடனே இரண்டு சட்டை வாங்கிவிடுவோம். அந்த நொடியில் நமக்கு தேவை ஒரு சட்டை தான் என்பதை மறந்து விடுவோம். இங்கும் வர இருக்கும் வருமானத்திற்கு செலவெழுதி விடுகிறோம். அடுத்த வலை யூபிஐ பேமெண்ட். இதில் நம் கையில் இருக்கும் வருமானத்தை தான் செலவு செய்கிறோம். ஆனால் மனம் கோணாமல் அறிவிற்கும் அறியாமல் செலவு செய்து விடுகிறோம். ஒரு 2000 ரூபாய் நோட்டை பர்ஸிலிருந்து எடுத்து கடையில் கொடுத்துவிட்டு பின் அந்த பர்ஸை பார்த்தால் மனம் சற்றும் வாடிப்போகும். ஏனென்றால் நோட்டுகள் குறைந்திருக்கும், அடுத்த கடையில் செலவு செய்ய யோசிப்போம். ஆனால் யூபிஐ பேமெண்ட் அப்படி இல்லை. அதுவாக வந்து என்னிடம் காசில்லை, என்னால் உனக்கு உதவ முடியாது என்று கூறும் வரை செலவு செய்து விடுவோம். சரி, எப்படி இருந்தாலும் இவை இல்லாமல் நம்மால் நம் பாட்டனை போல் இன்று இருக்க முடியாது. அப்படி என்றால் இதிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம்? இப்படி செய்து பார்ப்போமா? ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் அந்த பொருள் அந்த நேரத்தில் தேவையா இல்லையா என்ற கேள்வியை கேட்டு பின் அதை வாங்குவோம். அது எப்பேற்பட்ட தள்ளுபடியாக இருந்தாலும் சரி, முதலில் அந்த பொருள் அந்த நேரத்தில் நமக்கு தேவையா இல்லையா என்ற கேள்வியை கேட்டு பின் அதை வாங்கலாம். அடுத்தது, இந்த உலகத்தில் அல்ல அல்ல குறையாத ஆடம்பரங்கள் எவ்வளவோ இருக்கிறது, அத்தனையையும் நம்மால் வாங்க முடியாது. அதனால் முடிந்தவரை நம் கையில் இருக்கும் தொகைக்குள் வாங்க பழகுவோம். இல்லை என்றால் சேமித்து பின் அதை வாங்கலாம். ஆடம்பரங்கள் எங்கும் போக போவது செலவழிப்போம். அனைத்து செலவுகளையும் யூபிஐ பேமெண்டில் செய்ய வேண்டாம், பணத்தை பணமாகவே செலவழிக்க முயற்சிப்போம். நிறைவாக
அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பார்கள். அளவுக்கு அதிகமாக இந்த நவீன வலைகளில் சிக்கி செலவு சேமிப்பை பெருக்கி நீண்ட காலம் வாழ்வாங்கு வாழ நம் நெய்ந்த அந்தீஸ்வரரை வேண்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரசி அவர்களே, மிக சிறப்பான பேச்சு, நல்ல கரகோஷம் கொடுக்கலாமே, சிறப்பாக பேசியிருக்காங்க. ஆ, தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நமது மதுரையிலிருந்து வந்த சப்த கன்னிகா பரதாலயா நாட்டியப்பள்ளியின் பரதநாட்டியம், குரு திருமதி கிரிஜா ஸ்ரீதர் புஷ்பாஞ்சலி என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள். ஜீவிதா, சாதனா, ஐஸ்வர்யா, ராதா, தன்யாஸ்ரீ சாங். தகதி மித்தரும் 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 தகதி
தஜம் ததகதிமி தடம் ததகதிமி தரும் ததஜம் தஜம் ததகதிமி தரும் ததகதிமி தஜம் ததகதிமி தரும் ததஜம் தஜம் ததகதிமி தஜம் ததகதிமி தடம் ததகதிமி தரும் ததஜம் தஜம் சிறப்பான நடனம், நல்ல பலத்த கரகோஷம் கொடுக்கலாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாழ்நவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாழ்நவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தபாலவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகந்த. அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அரணுகந்த குருவாம் உயர் சீலன். என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன். குழந்தையாக குமரனாக கோவனடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வினைகள் யாவும் வெல்வேன். கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வினைகள் யாவும் வெல்வேன். குவலயத்திலோ கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. குவலயத்திலோ கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. கும்பிட்டெந்தன் பிணிகள் நீங்க மகிழ்வேன். உள்ள குமுறல் ஓய்ந்தே நல்ல வழி செல்வேன்.
கூடியில் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறி ஆவீனம் கூடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை முருகேசல்வூய நித்தில பொன்முருவல் வள்ளினேசல் நிமல நாம் குழந்தை முருகேசன்னுய நித்தில பொன்முருவல் வள்ளினேசன் அவன் நீள் நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நீள் நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் தூரல் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் தூரல் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் வா முருகா வடிவேலழகா வா முருகா வடிவேலழகா வா முருகா வடிவேலழகா வா முருகா வடிவேலழகா ஜெட்டி நட்ராஜன் ஜெட்டி பேத்திகள் ஹரிணி அண்ட் சிவானி தகப்பனார் பெயர் நட்ராஜ் மணிக்கம் குருஜி பெயர் நீத்து மணிக்குட்டன் ஆனந்த நடமான் சாங் ஆ
ஞானம் தரும் பேரின்பம் மோனும் தழைக்கும் யோகமானம் தனில் அமர்ந்து மோனும் தழைக்கும் யோகமானம் தனில் அமர்ந்து கானம் தனை தொடர்ந்து ஞானம் தரும் பேரின்ப கானம் தனை தொடர்ந்து ஞானம் பெறும் பேரின்ப கானம் தனை தொடர்ந்து ஞானம் தரும் பேரின்பம் மூலம் தழைக்கும் யோகவானம் தனில் அமர்ந்து மோனம் தழைக்கும் யோகவானம் தனில் நாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் சாங் வெள்ளை தாமரை, ஆட இருப்பவர்கள் அக்ஷிதா, ஜீவிகா, மனோரித்திகா. சாங் உரிமையாளர்கள் வந்து தகுந்த ஆதாரங்கள் கொடுத்து கமிட்டியிலேருந்து வாங்கிக்கோங்க. நன்றி. சாங்
கொண்டிருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகன்ற தொழிலுடை தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் கோதகன்ற தொழிலுடை தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனை தின் எழிலிடையுற்றாள் ஈதனை தின் எழிலிடையுற்றாள் இன்பமே வடிவாகிட பெற்றாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் நன்றி. பலத்த குறைச்சவங்களை கொடுக்கலாம். அம்பா பரமேஸ்வரி. அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமா ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமா அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா அபிராமி சேது. இவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு பிரின்ஸிபலாக இருக்காங்க. இவங்க என்ன தலைப்பில் பேசியிருக்காங்கன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் பாரம்பரியம். அபிராமி சேது.
என் தாய்மொழி தமிழுக்கும் என் இறைவனுக்கும் என் இறைவன் தந்த என் தாய் தந்தைக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அழைப்பு வந்தது நம்ம கும்பாபிஷேக கமிட்டி கிட்ட இருந்து. இப்படி நம்மளுடைய செட்டிநாடு பாரம்பரியம் எங்கெல்லாம் கைவிடப்படுது அப்படின்னு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே யோசனை, ஒன்றா இரண்டா எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறக்கு அந்த ஈசனும் நந்தியும் சேர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ இங்கே நிற்கிறேன். நம்மளுடைய செட்டிநாடு சமுதாயத்தில் எத்தனையோ பெருமை மிக்க மனிதர்களும் வழி வழியாக நம்ம பின்பற்றிட்டு வர பழக்க வழக்கங்களும் நிறைய உண்டு. அதில் நவ நாகரிகமாக மாறிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்ம ஒரு சில பழக்கங்களை கைவிடுறோமோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும். அதில் எனக்கு ரொம்ப உறுத்துற ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல உறவுகள். உறவுகள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதில் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சித்தப்பா, பெரியப்பா, மாமா இவங்க எல்லாரையுமே மொத்தமாக அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செட்டிநாடு சமுதாயத்தில் ஐத்தான், அம்மான், அண்ணன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான பெயர்கள் உண்டு. அதே மாதிரி ஐத்தியாண்டி, அம்மாமண்டி, அன்னம்மண்டி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு. இதெல்லாம் இப்போ இந்த காலத்து சந்ததியினருக்கு தெரியுதாங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஐத்தான அண்ணாங்கிறதும் அன்னம்மண்டிய அக்காங்கிறதும் இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதையும் எல்லாரும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் பொங்கல். நம்மில் எத்தனை பேர் பொங்கலை ஒரு திருவிழாவாக பார்க்கிறோம், நம்மில் எத்தனை பேர் பொங்கலை சொந்தங்களுடன் கொண்டாடும் ஒரு நல்ல நாளாக பார்க்கிறோம் சொல்லுங்கள். நம்மள நிறைய பேர் இன்றைக்கி பொங்கலை ஒரு 5 days ஹாலிடே பேக்கேஜாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 10:30 பட்டிமன்றம் போடுவான், அதுக்குள்ளே பொங்கலை முடித்து இறக்கி வச்சு சாமியை கும்பிட்டு நான் அங்கே போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய வழக்கப்படி மணலை பரப்பி அதுக்கு மேலே ஆணையடி கல்லை வச்சு அதுக்கு தோதா இருப்பு அடுப்பு ஒன்று வச்சு அந்த அடுப்புக்கு தோதா அரிசி மாவில் கோலம் போட்டு அதுக்கு மேலே பல பலன் ஒரு வெங்கல உருளியில் மஞ்சள் கொத்தை கட்டி அதில் விளிம்பு வரைக்கும் தண்ணி ஊற்றி ரவ்வண்டு பாலை விட்டு அது பொங்கி வரும்போது சங்க ஊதி அரிசியை எடுத்து கொஞ்சமாக சுற்றி அதுக்குள்ளே போட்டு கொட்டானில் இருக்க அரிசியை கீழே கொட்டாமல் அதுக்குள்ளே போடுவாங்க. கொட்டான் அப்படிங்கிற வார்த்தையே இங்கே எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. இப்போ எல்லாரும் சில்வர் சட்டிக்கு மாறிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மரத்தில் செஞ்ச ஒரு துடுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கரண்டிக்கு பேர் துடுப்பு. அந்த துடுப்பை வச்சு கிண்டி கிண்டி ஊதாங்குழலில் ஊதி ஊதி பொங்கல் வைப்பாங்க. அப்பத்தா கண்ணெல்லாம் எரியுது அப்பத்தா அப்படின்னு பேரம்பேத்தி சொல்லும்போது இந்த புகை ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருந்து ஐயா கேட்பாங்க, இஞ்ச இந்த தேங்காயை கீரவா அப்படிம்பாங்க. கீருங்க கீருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் மகன்கள் கேட்பாங்க, ஆத்தா நான் இந்த கரும்பை வெட்டவா அப்படிம்பாங்க. பார்த்த பச்சி கையில் படாமல் வெட்டு அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கொழுதுனா வண்டிங்க சிரிப்பு சத்தம் கேட்டால் உடனே அப்பத்தா திரும்பி, இஞ்ச சிரித்தது போதும் காயை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. உடனே வேகமாக இருந்தால் வரோம் ஐத்த அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பின்னாடி இருந்து பேரனும் பேத்தியும் அப்பத்தா நாங்கள் வெள்ளம் இடிக்கவா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துப்பா கை வலிக்காமல் இடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொந்தங்கள் கூடி ஒருவரை ஒருவர் ஆர்ப்பரித்து விசாரித்து இன்பமாக இடும் பொங்கல் நீங்கள் அவசரமாக கேஸ் அடுப்பில் வைக்கும் பொங்கலுக்கு ஈடாகுமா சொல்லுங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதே போல்தான் உலகத்தில் முதல் தோன்றிய வங்கி பேங்க் ஆஃப் சிலோன்னு ஐலாண்டில் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வர்றதற்கு பழங்காலம் முன்னாடியிலிருந்தே வட்டி தொழில் செய்தவர்கள் நாம். அதே மாதிரி தான் நம்மளுடைய அரசாங்கம் நம் திருமணத்தை
பாட்டை பதிவு செய்வது கட்டாயம் என்று ஆக்கும் முன்னதாகவே இசைப்பிடிமானம் என்று ஒன்று செய்தவர்கள் நாம். இப்படி எத்தனையோ விஷயங்களில் முன்னோடியாகவும் முன் உதாரணமாகவும் இருந்த நம் சமுதாயத்தின் பெருமையை அடுத்த தலைமுறையினர் தோளில் தூக்கி வைக்க ஏன் இவ்வளவு தயங்குகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இதே போல்தான் நம்மளுடைய இன்னொரு அழகான ஒரு பழக்கம், யாரு வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, பொது இடமோ நம் வீடோ, எங்காக இருந்தாலும் வாங்க அண்ணே வாங்க ஆச்சின்னு சொல்கிற ஒரு பழக்கம். இன்று எத்தனை இல்லங்களில் விருந்தினர்கள் வந்தால் வாங்கன்னு கேட்குற இளைய சமுதாயம் உண்டு சொல்லுங்கள். வேக வேகமாக அறைக்குள்ளே போய் கதவை சாத்துறதுல தான் இருக்கோமே தவிர வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட இங்கே யார் இருக்காங்க சொல்லுங்க. உங்களுடைய பெருமைகளையும் அருமைகளையும் அடுத்த சந்ததியினருக்கு நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், வாங்கன்னு கேட்குறத கட்டாயமாக்குங்க. எப்படி நோ சொல்கிறத கட்டாயமாக்குறீங்களோ அந்த மாதிரி வாங்கன்னு கேட்கணும்னு பழக்குங்க. இதே மாதிரி இறுதியாக ஒன்று கூறுகிறேன், நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு. ஸ்டே டு யோர் ரூட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்மளுடைய அடிப்படை எது, அடிநாதம் எதுங்கிறத நம்ம நிச்சயமாக மறக்கவே கூடாது. நம்மளுடைய குலதெய்வ கோவில்களில் நீங்கள் மூலவர்கிட்ட போகிறக்கு முன்னாடி எப்போவுமே ஐயாக்கள் சன்னதின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எல்லா வீடுகளிலும் ஒரு ஐயாக்கள் கதை இருக்கும். நம்மளுடைய குலதெய்வம் எப்படி தோன்றியதுங்கிற ஒரு கதை இருக்கும். அதில் அதை நம்மில் எத்தனை பேர் அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த சந்ததியனருக்கு சொல்கிறோம் சொல்லுங்கள். யாருமே சொல்வதில்லை. ஒரு பெட்டைம் ஸ்டோரியாக கூட சொல்லலாமே. நம் சந்ததியினருக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று. ஒன்று கூறுகிறேன் சொந்தங்களே, அடையாளமே இல்லாதவனை கூட இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் தன் அடையாளத்தை இழந்தவனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. உங்களின் அடையாளத்தை இழந்து விடாதீர்கள். இறுதியாக இதை பற்றி நான் எழுதிய ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். பெட்டகத்தில் பொத்தி வைத்து பத்திரமாய் சேர்த்து வைத்து பக்குவமாய் செதுக்கியதடி நம் செட்டிநாட்டு பாரம்பரியம். அதை நித்தம் நித்தம் நினைக்க மறந்து சட்டைப்பையில் மடக்கி சத்தமின்றி முடக்கி, வேற்றுமொழியோ வெறும் கல்லோ நீ எதை கொண்டு அடித்தாயோ, ஆர்ப்பரிக்க வேண்டிய நம் பாரம்பரியம் இன்று ஆள் அறவமின்றி போகுதடி. மூத்தவுக முன்னின்று சிறப்புற செய்ததை இளையவுக இன்று இன்பமாய் ஏற்று நிற்க, வா மீட்டிடலாம் நம் செட்டிநாட்டு பாரம்பரியம் அத்துணையும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, அருமையான உரை, நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே. நம்ம பாரம்பரியத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க, நன்றி. அடுத்ததாக லலிதா குமாரி அகாடமி பொன்னமராவதி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அபிராமியின் ஹேமாஸ்ரீ சரஸ்வதி தாயே என்ற பாடல், கலைத்தாய் சாங் சரஸ்வதி தாய்.
சிறப்பான நடனம், நன்றி. நல்ல கரகோஷங்கள். ஓம் நமச்சிவாய் சாங். Thank you.
மிகச்சிறப்பான நல்ல கரகோஷங்கள் கொடுக்கலாம். Come on now, follow my lead. Come on now, follow my lead. Gama ba ma ga ma ma, gama ba ma ga ma sa. Gama ba ma ga ma ma, gama ba ma ga ma sa. Ma ba ni ba ga ma ma, gama ba ma ga ma sa 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 sa. Gama ba sa ga ma ma. I'm in love with your body. நன்றி. அவர்கள் ஜீவிகா, ஐஸ்வர்யா ராதா மற்றும் மனு. அசைந்தாடும் மயில் சாங். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால், அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால், நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால், நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால், நம் அழகன் அவரிடம் தங்கு பலத்துடையான், அருள் பொங்கு முகத்துடையான், எங்காகிலும் எமது
அவரிடம் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலி நிறகாட மகர குழையாட மதிவதனமாட மலக்கும் விழியாட மலரணிகளாட மலமகளும் பாட இது கனவோ கனவோ என மனதிரை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட அசைந்தாடும் கையிலொன்று கழுந்தார் நம் மழகள் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கண்டார் ஆசை போடும் மாவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று ஆசை போடும் மாவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று நிஜமான சுகம் என்று கொள் அவரிடம் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் எங்காயிலும் எமதிரைவாய் இறைவாய் என மனநிறை அடி அவரிடம் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலி நிறகாட மகர குழையாட மதிவதனமாட மயக்கும் விழியாட மலரணிகளாட மலர்மகளும் இது கனவோ கனவோ என மனநிறை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட அசைந்தாடும் பயிலொன்று கண்ட நம் மழகள் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் பயிலொன்று கண்ட நன்றி.
நன்றி. வேந்தன் பட்டி சேர்ந்தவங்க திரு சேகர் அண்ணன், அர்ஜுன் மெடிக்கல், அவங்களோட பேத்தி. ஆட இருக்கும் பாடல் மறைந்திருக்கும் பார்ட், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. அருமையான பாடல் சாங்.
நன்றி நன்றி நன்றி. பத்மினிக்கு இணையாக நடனமாடிய பிரதீபாஸ்ரீ அவருக்கு வாழ்த்துக்கள். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே, பாவங்களில் பழகுவதே, கானங்களில் கலைய செய்வே, பாவங்களில் பழகுவதே, கானங்களில் கலைய செய்வே, உடலோடு உயர்வந்து இணைகிற தவமிது வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம், நர்த்தனமே சிவகவசம், நடராஜ பாதம் நவரசம், நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. நன்றி சாதனாஸ்ரீ அவர்களே, அருமையாக நடனம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம், அருமையாக ஆடியிருக்கிறாங்க நம்ம ஊர் குழந்தை. நன்றி. அடுத்ததாக சப்தகன்னிகா பரதாலய மாணவர்கள் மதுரையிலிருந்து ஆடிக்கொண்டார். ஆடுபவர் ஐஸ்வர்யா ராதா. Thank you.
தண்ண தண்ணு தம்மி தக்க தரி தக்க ஜண்ணு தலாங்கு தக்க தர தக்க தரதாம் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணகள் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணகள் ஆயிரம் வேண்டாமோ சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான் சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான் அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான் சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான் சரவண மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான் ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான் மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான் மாங்கனி வேண்டி நின்றான்
உலகை மாமயில் மீது வந்தான். ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமயில் மீது வந்தான். ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். ஜம் தத்தா தரி தன ஜம் தா தரி தன ஜம் தத்தா தரி தன ஜம் த ஜன ஜன கிட்ட ஜம் ஜகதரி கிட்ட ஜம் குகதரி தக ஜம் தக்கிருந்தும் 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 பிரணவ பொருளரியா அந்த பிரம்மனை சிறையில் இட்டான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் உரைத்தான். பிரணவ பொருளறியா அந்த பிரம்மனை சிறையிலிட்டான். பிரணவ பொருளறியா அந்த பிரம்மனை சிறையிலிட்டான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் சொன்னான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் சொன்ன பிரணவ பொருளறியா அந்த பிரம்மனை சிறையிலிட்டான். பரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் சொன்ன நன்றி நன்றி. பாலாஜி குருக்களோட மகள் பாடல் சிவமயமாக தெரிகிறது. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே அனலான மலை காண மனம் சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனமூறிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உன்னாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உன்னாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உனை நாடினேன் அருணாச்சலா உனை நாடினேன் சிவ
வலீலை செய்யாமல் சிறியேனை ஆட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உன்னாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உன்னாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் கோலமே, அருணாச்சலா உன் கோலமே. மனம் காண வர வேண்டும் தினம்தோறும் வரம் வேண்டும் மலையானநாதனே அருள்வாயப்பா, மலையானநாதனே அருள்வாயப்பா. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உன்னாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உன்னாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. தேங்க்யூ. நன்றி. பழனி மலை ஆண்டவா,
இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவதாண்டவம் ஆட இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யா ராதா மற்றும் மனு சப்தகன்னிகா பரதாலயா மதுரை பள்ளி சோ ஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம்ப்ய லம்பிதாம் புஜங்க துங்க மாலிகா மட்ட 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 மன்னிநாத வட்ட மர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோது ந சிவ சிவ ஜடாபுஜங்க பிங்கல சுரத்வணாமணி பிரபா கதம்ப குங்குமத்ரவ பிரலித்த திக்வ தூமுகே மதாந்த சிந்துர சுரத்வ குத்தரீய மேதுரே மனோ வினோத மத்புதம் பிபர்த்து பூத பர்த்தரி ஓம் நம சிவா பஞ்சகாலிம பிரபாவலம்பி கண்ட கந்தலி ருச்சி பிரபத்த கந்தரம் ஸ்மரச்சிதம் புரச்சிதம் பவச்சிதம் மகச்சிதம் கஜச்சிதாந்த கச்சிதம் தமந்த கச்சிதம் பஜே அகழ்வ சர்வ மங்களா கலா கதம்ப மஞ்சரி ரச பிரவாஹ மாதுரி விஜ்ரும்பணா மதுவிரதம் ஸ்மராந்தகம் புராந்தகம் பவாந்தகம் மகாந்தகம் கஜாந்தகாந்தகாந்தகம் தமந்தகாந்தகம் பஜே விஷுத்தி மேதி சந்ததம் ஹரே குரௌ சுபக்தி மாஷு யாதி நான்யதா கதிம் விமோகனம் இதேஹி நாம் சுசங்கரஸ்ய சின் விமோகனம் இதேஹி நாம் சுசங்கரஸ்ய சின் விமோகனம் இதேஹி நாம் சுசங்கரஸ்ய சின் பரிசு அளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. உங்களை பெரியவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைத்து நடனமாடிய கலைஞர்கள், பாட்டு பாடியவர்கள் மற்றும் சிறப்புரையாற்றியவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்காக பரிசளிப்பு விழா இன்னும் சில நொடிகளில். சந்தனாஸ்ரீ, அடுத்ததாக ஹரிணி அண்ட் சிவானி, நித்யஸ்ரீ அழகப்பன், அபிராமி சேது, கலைஞர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேரம் குறைவாக இருக்கிறது. அனைத்து கலைஞர்களுக்கும் மேடைக்கு வந்து பிரதிபாஸ்ரீ, ரெண்டுமே
அபிராமி. முத்து அலமேலு, வர்ஷினி, ஷர்மிளா, கௌரி அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹேமாஸ்ரீ, ஹேமாஸ்ரீ, ஜீவிகா, சாதனா, ஐஸ்வர்யா, ராதா, தன்யாஸ்ரீ, அனைத்துக்கு